அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். ஆச்சா, பயங்கரமான வார்த்தை அது. காணிக்க கொடுக்கிற இருதயம் இறைவனுக்கு நேராகிற இருதயமா? ஏன்னா அவனுக்கு பணத்து மேல நாட்டம் இல்லைன்றத அவன் காட்டிட்டான். போன வாரம் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். வாட்ஸ் தட்? தேவன் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி நம்மை தேற்றுவார் என்பது. ஸோ இந்த வாரம் வேறொரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட தேவனை ஆவியான ஏவுகிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். 1 Nahum 29:18. ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப வாசிமா. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தை, என்ன சிந்தை சொல்லுங்க? அது எந்த இடத்துல சொல்றாரு பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல எதை சொல்றாரு? யாரெல்லாம் காணிக்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மக்கள் அள்ளி அள்ளி சொல்லுங்க. சொல்றது கூட யோசிச்சிங்கன்னா அதான் நம்ம செய்யாத எப்படி சொல்றதுன்றீங்களா? மக்கள் அள்ளி கொடுத்தார்களா? அள்ளி இறைத்தார்கள், அள்ளி இறைத்தார்கள். ஒரு கணம் தாவிதே ஸ்டென் ஆயிட்டான். என்னடா அது, நம்ம மக்கள் தானா? ஆமாம். ஊழியக்காரனை என்ன செய்யணும்? நீங்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டும். வாடா வாங்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? பக்கத்தில் தட்டி சொல்ல, ஊழியக்காரனை அதிர்ச்சிக்குள்ளாக்குங்க. எப்படி அதிர்ச்சிக்குள்ளாக்குறது? அந்த மைக் உடஞ்சி போச்சு, இந்த இது உடஞ்சி போச்சு. இப்படி அதிர்ச்சிக்குள்ளாக்காதீங்க. காணிக்கையில் அதிர்ச்சிக்குள்ளாக்குங்க. இங்கே தாவீது அதிர்ச்சி ஆகிட்டான். என்னடா பார்த்துட்டு இப்போ இந்த வசனத்தை வாசிங்க, இதுக்கு அர்த்தம் தெரியும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தை, என்ன சிந்தை சொல்லுங்கள், என்ன சிந்தை சொல்லுங்களே. வாயை திறந்து, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தை, எந்த சிந்தை? கொடுக்கிற சிந்தை. இவனே இன்னைக்கு தான் பார்க்குறான் தன் நாட்டு மக்கள்கிட்ட இந்த சிந்தை, சிந்தையும் நினைவையும், இந்த நினைவையும் என்றைக்கும் காத்து. அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு ஏதோ எமோஷனல்ல கொடுத்துட்டாய் போல. சொல்றேன், ஆண்டவரே, ஜனங்கள் காணிக்க கொடுக்கும்போது எமோஷனலில் கொடுக்கக்கூடாது. அந்த சிந்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். இந்த சிந்தையை என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். ஆச்சா, பயங்கரமான வார்த்தை அது. காணிக்க கொடுக்கிற இருதயம் இறைவனுக்கு நேராகிற இருதயமா? ஏன்னா அவனுக்கு பணத்து மேல நாட்டம் இல்லைன்றத அவன் காட்டிட்டான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாலைவனத்தில் போறீங்க, ஒரு பாட்டில் தண்ணி கிடைக்குது. உயிர் போற நேரம் தண்ணியே இல்லை, பல கிலோமீட்டர் நடந்துட்டீங்க. ஒரு பாட்டில் தண்ணி கிடைக்கும் போது இப்போ அந்த தண்ணி தான் உங்களுக்கு உசுறு. 100 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு அள்ளி மூட நிறையா கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு, பேப்பரு. இப்போ எனக்கு உயிர் என்னது? தண்ணி. அந்த தண்ணீரை கொடுக்கும்போது அந்த தண்ணீர் பாட்டிலை நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டீங்க. இப்போ நீங்கள் தண்ணீரை தூக்கி எரிஞ்சிட்டீங்களா? உயிரவே தூக்கி எரிஞ்சிட்டீங்களா? அது அப்படித்தான். இந்த உலகம் முழுவதும் பணத்தோடு இணைந்திருக்கிறது. நான் பணத்தை முக்கியத்துவம் கொடுக்காத போது என்ன தெரியுமா சொல்கிறேன்? இந்த உலகத்துக்கே நான் முக்கியத்துவம் கொடுக்கலடான்னு சொல்ல வரேன். எனக்கு இந்த உலகமே முக்கியம் இல்லை என்பதை நான் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது காட்டுகிறேன். ரொம்ப முக்கியமானது. அநேக கிறிஸ்தவர்கள் நல்ல அபிஷேகம், அந்நிய பாஷை, ஆனால் இருதயம் தேவனுக்கு நேராய் இணைக்கப்படுவது போது எங்கே வருதுன்னா, கிவிங்.
இது வந்து எமோஷனல் கிவிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு தாவீது என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். ஸ்ட்ராங் டெசிஷன். இதைத்தான் தாவீது பவுல் சொல்கிறாரு, அவனவன் மனதில் நிர்ணயித்து கொடுக்க கடவன். ஆமென் சொல்லுவோம். ஆமாம், ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கேன், ஒரு மாதம் டல்லாக தான் இருக்கேன், ஆனால் கொடுக்குறது நான் கொடுத்துடணும் அப்படி நான் பண்ணிடுறேன் கரெக்டாக. என்ன சொல்லுவேன்னா, அத்தகைய மனநிலை தேவை. ஊழியர்களை நான் சமீபத்தில் யோசித்தேன், ஊழியர்கள் ஏன் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப வந்து இன்செக்யூர்டாக ப்ரீச் பண்ணுறாங்க? கர்த்தர் சொன்னார் காரணம், தே ஃபீல் இன்செக்யூர்டு. என் தேவையை கர்த்தர் தருவார் என்கிற விசுவாசத்திலிருந்து கொடுப்பதை பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னார் எப்பவுமே பிரசங்கம் பண்ணு, ஆனால் விசுவாசத்தை மட்டும் என் மேலே வச்சு பிரசங்கம் பண்ணு. ஜனங்களுடைய நல்வாழ்வுக்காக பிரசங்கம் பண்ணு, உன்னுடைய நல்வாழ்வுக்காக பிரசங்கம் பண்ணாத. நான் சொல்கிறேன், உங்கள் நல்வாழ்வுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், என்னுடைய நல்வாழ்வோ தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களின் நல்வாழ்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் தான் என்னுடைய நல்வாழ்வும் இருக்கிறது. பவுல் கொடுப்பதை பற்றி எழுதிவிட்டு தான் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை எங்கே தெரியுமா சொல்கிறாரு, கொடுக்குறப்ப சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அட்ராவசிலன்றான். நன்றாக கவனியுங்கள், ஊழியக்காரன் எப்போவுமே செக்யூர்டாக ஃபீல் பண்ணணும், அவருடைய நல்வாழ்வு தேவனிடத்தில் இருக்கிறது. அவன் மனிதருடைய ஜனங்களுடைய நல்வாழ்வுக்கு தான் பிரசங்கம் பண்ணணும். நானும் அந்த இடத்துல என் மனதை நான் நேராக்கி கொண்டு இப்பொழுது பிரசங்கம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.